உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நானும் மடமா பத்திரமா பாத்துக்குவேன். அவங்களா துரத்துனா கூட நான் போக மாட்டேன். போதுமா? இப்ப சந்தோஷமா? எனக்கு இது போதும் சுந்தரி. எப்பவுமே அனு கூட நம்பிக்கையான அவளுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒருத்தர் கூட இருக்காங்கிற நினைப்பு எனக்கு ஆறுதலா இருக்கும். அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? பரவாயில்லைங்கம்மா, தலையெல்லாம் ஆட்டுறீங்களே, நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். சார் வீட்டில் இருக்கிறாருங்களாம்மா? இல்லைங்க. ஆமா, நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லைங்களே. நீங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறீங்களா? புதுசா இருக்கிறீங்க? நான் இங்க வேலை செய்யல சார், நான் அனு மேடம் ஆபீஸ்ல வர்க் பண்றேன், அவங்களோட செக்ரட்டரி. ஓ அப்படிங்களா? ஆமா, ஆஃப்டர் லஞ்ச் மல்லிகம்மா வந்து பாத்துக்குவேன். வாங்க சார். வணக்கம். வணக்கங்க. கலெக்டர் அம்மா, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? என்னது, கலெக்டர் அம்மாங்களா? ஆமா சார், அவங்க கலெக்டருக்கு படிக்கிறாங்க. அனு மேடமே இவங்களை கலெக்டர் அம்மா தான் கூப்பிடுவாங்க. அப்படிங்களா? அனு மேடமே கூப்பிடுவாங்களா? ஆனா என் பேரு சுந்தரி சார். அது இருந்துட்டு போட்டுங்கம்மா. அனு மேடமே உங்களை கலெக்டர் அம்மான்னு கூப்பிடும் போது நான் எப்பவுமே உங்களை கலெக்டர் அம்மா அப்படின்னு தானுங்க கூப்பிடுவேன். கலெக்டர் அம்மா. அம்மா நீங்க சீக்கிரம் குணமாகணுங்க, அதனாலீங்க எல்லா கோயிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேனுங்கம்மா. அப்ப நான் கிளம்புறேனுங்கம்மா. சார் ஆபீஸ்ல போய் நான் பாத்துக்கிறேனுங்கம்மா. ஆ பாருங்கம்மா. இவரை கொஞ்சம் விசாரிக்கணும். அப்போ அம்மா இன்னும் இந்த சிஐடி வேலையை விடல போல இருக்கே. இன்னும் எதுல போய் மாட்ட போறோம்னே தெரியலையே. மேடம், மேடம் இந்தாங்க மேடம், காலையில லோடு இருக்கணும் பில்லு மேடம். அந்த சுந்தரி என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா. இவன் அவ ஊருக்காரன்னு அன்னைக்கு அனு மேடம் கிட்ட சொன்னால இவங்கிட்ட அவளை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம், ஏதாவது தெரியும். மேடம் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இந்தாங்க மேடம், புடிங்க புடிங்க மேடம், வேலை இருக்கு. பழனி. பழனியா? எப்பவும் நீ வா போண்டு ஏக வசனத்துல பேசும், என்ன இன்னைக்கு ஆச்சரியமா பேர சொல்லாம் கூப்பிடுது. பழனி. மேடம் நீ சுந்தரியோட ஊர்க்காரனா? ஆமா மேடம். உனக்கும் அவளுக்கும் எப்படி பழக்கம்? பழக்கம்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது மேடம், இந்த போக வர பாக்க பழக்கம் அப்படி அம்பிடுதான். போக வர பாக்குற பழக்கத்துக்காகவா நீ அவளுக்கு திருடு போன பணத்தை மீட்டு கொடுத்துருக்க? அவ உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கா, நம்புற மாதிரி இல்லையே. ஓ அதுக்காக கேக்குங்களா மேடம்? மேடம் நாங்க சென்னைக்கு வந்த புதுசுல பொழப்புக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தோம் மேடம். அப்ப சுந்தரி தான் அவங்க ஹவுஸ் ஓனர் அம்மா ஜானகிம்மா, அவங்க கிட்ட சொல்லி ஆட்டோ வாங்க உதவி பண்ணிச்சு. அதனாலதான் பணம் திருடு போனப்ப நாங்க அதை காப்பாத்தி கொடுத்தோம், பதிலுக்கு பதில் உதவி செஞ்சுக்கிட்டோம். அம்பிட்டுதான் மேடம். ஓ ஊர்க்காரங்கனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவீங்களா? வேற என்ன மேடம் பண்றது, இல்லண்டா இந்த பட்டணத்துல பிழைக்க முடியாத, இல்லண்டா
இந்த சுந்தரி கிட்டலாம் யார் போய் நிக்க போறா? அதுவும் கடுப்பு கலப்புற மாதிரி மேடம் மேடம் தான் கூப்பிடணுமா? ஒவ்வொரு வட்டியும் மேடம் மேடம் கூப்பிடும் போது இப்படி எரிச்சல வருது மேடம். அப்போ என்னையும் எரிச்சலோட தான் கூப்பிடுறல மேடம்? ஐயோ, உங்களை பார்த்தாலே ஒரு படிச்சவங்க, ஒரு மரியாதைக்குரியவங்க, ஒரு தகுதியில் இருக்கவங்கன்னு தெரியுது இல்ல மேடம். உங்களெல்லாம் நீங்க சொல்லாமலே தானாவே மேடம் கூப்பிடணும்னு தோணுது மேடம். ஆனா அது எங்க ஊர்ல பார்த்த புள்ள, எங்க கூட ஒண்ணு மண்ணா சுத்திட்டு இருந்த புள்ள, இப்படி பொசுக்கிட்டு வந்து மேடம் மேடம் கூப்பிட சொன்னா கடுப்பாவமா ஆவாதா மேடம்? நீங்களே சொல்லுங்க, எப்படி கூப்பிட முடியும்? பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு சுந்தரிய பிடிக்காது போல இருக்கு. ஐயோ, சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது மேடம். எனக்கும் அவளுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதோ நான் ஏதோ மரியாதை கொடுக்கறது என் வேலைக்காக தான் மேடம். ஏ, அப்படி என்ன நடந்துச்சு உனக்கும் அவளுக்கும்? அது வந்து மேடம், அதை விடுங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. இல்ல, ஏதோ சொல்ல வந்தியே. இல்ல மேடம், நான் ஏதாவது சொல்ல போக அது சுந்தரி காதுக்கு போய் எதுக்கு மேடம்? தேவையில்லாத பிரச்சனை வேணாம். ஹே, என்ன பார்த்தா என்ன சுந்தரி கிட்ட போய் போட்டு கொடுக்கற மாதிரியா தெரியுது? சச்சா, உங்களை அப்படி சொல்லுனா மேடம். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு மேடம். ஊர்ல நான் ஒரு புள்ளைய லவ் பண்ண மேடம். அந்த புள்ளிக்கு லவ் லெட்டர் கொடுக்க போகும்போது அதை சுந்தரி வாங்கிட்டு தனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கிடுச்சு. அதுக்காக சண்டைக்கு வந்துருச்சு. நானும் கோவத்துல ஓம் மூஞ்சிக்கெல்லாம் எவனா லெட்டர் கொடுப்பானா அப்படின்ட்டு கேட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? அதே கோவத்துல போய் அந்த புள்ளையோட அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துச்சு. அந்த மனுஷன் நாலஞ்சு பேரோட வந்து என்ன வேலு வேலு எடுத்துட்டு போயிட்டாப்ல. பழனி மைக் செட்டுண்டா ஊருக்குள்ள எம்படி ஃபேமஸ் தெரியுமா மேடம்? எல்லாம் அந்த சுந்தரியால அம்புட்டும் போச்சு. இப்ப பொழப்புக்காக அந்த சுந்தரிய நம்பி இருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். எல்லாம் தலையெழுத்து மேடம். எனக்கு மட்டும் வேலை செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளை ஒரு வழி பண்ணிடுவேன் மேடம். அப்போ நிஜமாவே உனக்கு அவளை பிடிக்காதா? அட, சத்தியமாவே பிடிக்காது மேடம். எனக்கு அவ பண்ணதுக்கெல்லாம் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கட்டும், அவளை ஒரு வழி பண்ணி காட்டுறேன். எனக்கும் அவளை பிடிக்காது, இவனுக்கும் அவளை பிடிக்காது. இனிமே இவனோட ஃப்ரெண்ட் ஆயிடணும். சுந்தரி, உன்னை பிடிக்காதவன உள்ள கூட்டிட்டு வந்து நீயே உன் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டியே. உனக்கு ஆப்பு வைக்க ஆயுதம் கிடைச்சிருச்சு. இனிமே பாரு நான் யாருன்னு காட்டுறேன். இப்படி ஆயிட்ட சரியில்லையே. சரி மேடம், நான் போய் வேலையை பார்க்குறேன். பீப்புள், எஸ்பெஷலி கேர்ள்ஸ், அண்ட் டேக் என் அப் திஸ் ஹேபிட் ஆஃப் சேயிங் அண்ட் சாரி ஃபார் திங்ஸ் தட் ஆர் நத்திங் டு டூ வித் தெம். சேயிங் I am sorry unnecessarily takes away some of your authority. Coming to only saying sorry when you made a mistake, no one else. Super Sundari, ரொம்ப அழகா படிக்க ஆரம்பிச்சிட்ட. ப்ரொனவுன்சேஷன் ரொம்ப அருமையா கரெக்டா இருக்கு.
தேங்க்ஸ் மா. அனு மேடம் வர டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமாமா? சரி கிளம்பு. நாளைக்கு நாம என்னோட மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போலாம், ரெடியா இரு. ஐயோ, நான் எங்கேயும் வரலம்மா. பயப்படாத சுந்தரி, ஒன்னும் ஆகாது. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயந்து வருது. அனு மேடம்கிட்ட என்னத்த சொல்றது? நான் அனு மேடம்கிட்ட சொல்லாம உங்களை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக மாட்டேம்மா. ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களால வேற என்ன பண்ண முடியும்? பார்க்க மட்டும்தானே முடியும். ஐயோ அம்மா, மன்னிச்சுக்கிடுங்கம்மா. ஏதோ புரியாத கிறுக்கி, தப்பா பேசி போட்டேன். மன்னிச்சுக்கிடுங்கம்மா. பரவாயில்ல சுந்தரி, ஆனாலும் நாளைக்கு நாம என்னோட மாப்பிள்ள ஆபீஸ்க்கு கண்டிப்பா போகணும். அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அம்மா, அனுமடத்தோட கோபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதது இல்ல. திரும்பவும் ஏதாவது பிரச்சனைண்டா, என்னை மன்னிக்கவே மாட்டாகம்மா. நீங்க வர நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கீங்க. அதைய மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்கம்மா. ஒன்று பண்ணு, நீ அனுகிட்ட அம்மா ஆஃபீஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேளு. கண்டிப்பா அவ வேண்டான்னு சொல்ல மாட்டா. ஒருவேளை அனு மேடம் அவங்களா சொன்னாங்களா, இல்ல அவங்க ஏதோ சொல்ல போய் நீ ஏதோ புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா சொல்றியா அப்படின்ட்டு கேட்டுட்டாகண்டா? அப்படியெல்லாம் கேட்க மாட்டா. நீ பெர்மிஷன் கேட்டு பாரு, கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவா. சரிங்கம்மா, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நாம ரெண்டு பேரும் என்னோட மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போகலாம். சரிங்கம்மா, நான் வரேன். அனுமா, உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் வரப்போகுது, ஏதாவது சாப்பிட்டு போலாமா? ஐயோ வேண்டாம் கார்த்திக். சாப்பிட்டு போலாமா தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனாக வேணான்னு சொல்கிற? என்னாச்சு? இல்லை, எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு டல்லாக இருக்குது, தலை ரொம்ப வலிச்சிட்டே இருக்குது, எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்குது. அப்படியா? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? சொல்லணும்னு தான் இருந்தேன். உனக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னு. அதெல்லாம் விட்டுட்டேன், மேபி அதனால கூட இருக்கலாம். ஆமா, வாமிட் மட்டும்தான் வருதா இல்லை மயக்கமும் வருதா? சம்டைம்ஸ் கார்த்திக், வாமிட்டிங், மயக்கம், தலைவலி, பாடி பெயின் எல்லாமே இருக்கு. ஓகே, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு தோணுதா? என்ன கேக்குற கார்த்திக், புரியல. அதாம்மா, ஸ்வீட்டா சாப்பிடணுமா இல்ல காரமா சாப்பிடணுமா இல்ல புளிப்பா சாப்பிடணுமா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அப்ப சொல்லு, நான் அப்பாக போறேன்னு எனக்கும் குட் நியூஸ் சொல்ல போறியா? அது தவிர உனக்கு வேற நினைப்பே இல்லையா கார்த்திக்? இது என்ன கேள்வியானோ, அதை தவிர வேற என்ன நினைக்க வேண்டியது இருக்கு எனக்கு? நீ வேற சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும், மாமனார் மாமியாரோட சேரணும், ஃபேமிலி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க,
உனக்கு ஃபேமிலி வேணும்ல? ஆமா கார்த்திக், எனக்கு ஃபேமிலி வேணும். என் குழந்தை என்ன மாதிரி இல்லாம நிறைய சொந்தங்களோட சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல கார்த்திக், எனக்கு நிறைய ஆசை இருக்கு, ஆனா எனக்கு பயமாவும் இருக்கு. பயமா? எது கணுமா? நீ இது பாப்பாவா இருக்குமான்னு கேக்குறதுக்கு முன்னாடியே எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு கார்த்திக். ஆனா நம்ம மொத பாப்பாவுக்கு அப்படி நடந்துருச்சு, அடுத்து கன்சீவ் ஆகுறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாவது மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு அது இல்லைன்னு தெரிய வந்தா அதை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது கார்த்திக். நம்பிக்கையோட இரு. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காத. நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கும். நம்ம ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்கள ரொம்ப நல்லா வளர்ப்போம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மா அப்பா கையாலேயே வளர்ப்போம். எல்லாம் நல்லா நடக்கும். நீ மட்டும் ரிலாக்ஸ்டா கூலா இரு. சாரி கார்த்திக், எதுக்கும் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போய் பார்க்கலாமா? அப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம். சரிம்மா, டாக்டர் போலாம். சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். இனி வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். என்னனே பாட்டெல்லாம் பலமா இருக்கு அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ட. அப்படியானே காப்பி குடிக்கிறியானே? என்னடா நேரம் கட்ட நேரத்துல காப்பி? சாயங்கால நேரமா இருந்தா என்னன்னு காப்பி தானே குடினே. நீங்க வேற சந்தோஷமா இருக்கீங்க, அதனாலதான் குடிக்க வேணான்னு நினைக்கிறேன். குரங்கு, உன் காப்பியை குடிச்சா இருக்கிற சந்தோஷமும் போயிடுமே. அதான் அண்ணே. என்னடா நீ பண்றது ரொம்ப தப்புனே. என்ன தப்பு? இப்போ அந்த சைனாக்காரி கிட்ட பேசுனீல, அதான். ஓ, ஒட்டு கேட்டியா? இல்லனே, நீ வரத பார்த்தேன், அதான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். அப்பதான் அந்த விஜய் கிட்ட பேசிக்கிருந்தத நான் பார்த்தேன், அப்படியே என் காதல விழுந்துச்சுனே. ஆனாலும் நீ பேசுனது ரொம்ப தப்புனே. அப்படின்னா தப்பு? சுந்தரிய வச்சு முருகண்ணங்கிட்டயும் அந்த கார்த்திக் பாய்கிட்டயும் காசு வாங்குறோம், அது கூட பரவாயில்லனே. ஆனா சுந்தரி தான் நமக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கு, அதை போய் அந்த பொண்ணுகிட்ட போட்டு கொடுத்துட்டியானே. நீ குரங்கு, இதை கூட அண்ணன் சுந்தரிக்காக தான் பண்றேன். இந்த விஜய் கூட பழகினாதான் சோட்டு பத்தி தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னே சொல்ற? எதிரிய உறவாடி கெடுந்து அதைத்தான் அண்ணன் பண்ண போறேன். புரியுதா? புரியலையானே. டேய், இந்த விஜய் பிள்ளைக்கு நம்ம மேல நம்பிக்கையை வர வச்சு அப்புறம் அந்த சோட்டை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். அப்படியா நான் சொல்ற? ஆமாடா, இதெல்லாம் உனக்கு புரியாதடா. என்ன சார்? இல்லனே, வாங்கிட்ட ஓபனிங் எல்லாம் ஓகேன்னு தான் இருக்கும், பினிஷிங் தான் பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருவ. அதான் அண்ணன் அடி வாங்கிடுமா? அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம்னே, வேண்டாம்னே. சரிண்ணே சரிண்ணே, இந்த வாட்டி பிரச்சனையே வராதுனே. பினிஷிங்கும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நம்புவோம்னே.
எல்லாம் சரியா வரும். நீ இப்படி பேசி பழகடி என் குரல் குட்டி. பார், அது மட்டும் இல்ல சுந்தரி, இது வரைக்கும் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டதே இல்லடா, முத முறையா கேட்டிருக்கு. அத பண்ணணும்டா, பண்ணுறோம். சரிண்ணே, கண்டிப்பா பண்ணும்ண்ணே. அண்ணே, நானும் அந்த விஜய் கூட க்ளோஸ் ஆகட்டுமாண்ணே? நீ க்ளோஸ் ஆகிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப க்ளோஸ் ஆகிற நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த பார், நீ அந்த டீ கடை புள்ள இருக்குல்ல, அதுகிட்ட மட்டும் க்ளோஸ் ஆனா போறோம். இதை நான் பார்த்துக்கிறேன். நான் பழனா உனக்கு பிடிக்காதே. ஓ ஓ, பேச்ச குறை. இந்த காப்பியை சாப்பிட்டு மேடை என்ன பாராட்ட போறாங்க. உனக்கு பொறுக்காதே, உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். போ போ, நான் கவனிக்கிறேன். என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன்.